வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேட்டிங்கை லாக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட பேர் நான் பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபார் வாட்ஸ்அப் சேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் வந்து கூகுள் பிளேஸில் இருக்குது. பட் நீங்கள் அந்த பேரை போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விதமான நிறைய இதேமாரியான நிறைய அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த அப்ளிகேஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வேணாவை செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கணும் உங்களோட ஒரு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ண சொல்லும். உங்கள் லாக்குக்கு நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்டு போட அப்படின்னு சொல்லி செட் பண்ண சொல்லும். இதில் வந்து நான் வந்து சும்மா எங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு தட்டி கேட்கும், நீங்கள் வந்து கொடுத்துருங்க. திரும்பியும் கொடுத்ததுக்கப்புறம் வேறு பாஸ்வேர்ட் ரெக்கவரி இமெயில்னு கேட்கும். நீங்கள் வந்து இமெயில் உங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் கேட்கும். நீங்கள் இமெயில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு போய்டும். உங்கள் மறந்து போன பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம், போடாமல் வச்சுக்கலாம். ஸ்கிப்னு கேட்குது, செட் பண்ணி கேட்குது. நான் வந்து ஸ்கிப்பே கொடுத்துக்கிறேன். ஸ்கிப்பு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செட்டிங்ஸ்லாம் இங்கே வந்து எனபிள் பண்ண சொல்லும். நான் வந்து எல்லாத்தையும் எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம நம்ம செட்டிங்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து எனபிள் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி சேட்டிங்க்கு வந்து லாக் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்பில் போய்க்கும். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு எந்த ஒரு உங்களோட நண்பர் எந்த நண்பருக்கு நீங்கள் வந்து லாக் பண்ணணுமோ அவங்களோட செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இந்த நண்பரோட காண்டாக்டை வந்து சேட்டிங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேட் குரூப் ஆட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அந்த டேப்லேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் அந்த நண்பரோட சேட்டிங் உள்ளே போங்க. இப்போ நான் வந்து இந்த நண்பரோட சேட்டிங்கில் போகிறேன். சேட்டிங்கில் போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் இந்த சேட்டிங் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா வந்து ஓப்பன் ஆகாது. இதேமாரி தான் நீங்கள் வந்து உங்கள் சேட்டை வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் வெளியே வந்துட்டு அந்த ஆப்பில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யார் யாருக்கு இது வரைக்கும் லாக் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த லாக்கிங் லிஸ்ட்டு இங்கே வந்துடும். நீங்கள் வந்து இவங்களோட இதுக்கு வந்து இல்லை வந்து லாக் போட வேணாம் தெரியாதுன்னா போட்டு லாக் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த லாக் சிம்பிளை லைட்டாக டச் பண்ணாலே அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் அந்த நண்பருக்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து பிளாக் இல்லாமல் மெசேஜ் அனுப்பிக்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கன்பா வேறு லெவலில் இருக்கும். ஓகே என்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வீடியோ எப்பவுமே என்ன டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் வரும், அது இந்த வீடியோ ஆளில் பிடிச்சுன்னா நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு உடல் நோட்டீஸ் தான் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதேமாரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள்.